ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் சுபி ராகுல். உங்களுக்கு கொத்து கொத்தாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? இந்த ஹேர்ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஒரு ரொம்ப ட்ரையான ஃப்ரிஸியான ஒரு ஹேர் இருக்குது, ரொம்ப ரஃப்பாக இருக்குது, எப்படி முடியை சாஃப்ட் ஆக்குறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. முதல்ல இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு முழு முட்டையும் உடச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எக் யோக் மட்டும் யூஸ் பண்ணலாமா இல்லை எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணலாமாலாம் கேட்காதீங்க. முழு முட்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் கிடைக்கும். முட்டையில் ப்ரோட்டீன், பயோட்டின், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்லாம் ரொம்பவே அதிகம். இது நம்மளோட ஹேர் ஃபாலிக்குலை ஸ்டிமுலேட் பண்ணி நியூ ஹேர் க்ரோத்தை ரொம்ப அழகாக ப்ரமோட் பண்ணும். அண்ட் நம்ம முடிக்கு வால்யூம் ஆட் பண்ணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிரில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் ஸ்கால்பில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்கால்பை க்ளீன் பண்ணும். இதில் இருக்கிற ஜிங்க்கும் பயோட்டினும் புது ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும். அண்ட் நம்ம முடிக்கு நேச்சுரலாகவே ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுக்கும். அடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேராவில் இருக்கிற என்சைம்ஸ் ஸ்கால்போட பிஹெச் லெவலை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். அண்ட் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும். அண்ட் டேமேஜ்ட் ஹேரையும் ரிப்பேர் பண்ணும். அடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். நல்ல பிராண்டாக ஆத்தென்டிக்காக பார்த்து வாங்குங்க. விளக்கெண்ணெய் நம்ம ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நம்மளோட ஹேர் நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் முடியோட ட்ரைனஸ், ரஃப்னஸ், அந்த ஃப்ரிஸினஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி ஹேரை ரொம்பவே சாஃப்டாக கண்டிஷன்டாக வச்சுருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே விசிபிளான ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, திக்காக, வால்யூமைஸ்டாக, ஆனால் சாஃப்டாக, பவுன்சியாக ஆயிருக்கும். இதை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவைன்னு தொடர்ந்து 4 வாரம் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப்பாக இருக்கும். அண்ட் ஃப்ரிஸினஸும் காணாமல் போயிருக்கும். நம்ம ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகும். இப்போது உங்கள் முடியை நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை ரூட்ஸ்லேருந்து டிப்பு வரைக்கும் என்டையர் ஸ்கால்பு, முடி எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டை யூஸ் பண்ணால் ஸ்டிங்கியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இதில் பெருசாக ஸ்மெல் எல்லாம் வராது. அண்ட் நம்ம ஷாம்பு வாஷும் பண்ண போகிறோம். ஸோ சுத்தமாக ஸ்மெல்லே வராது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளட்ச் எடுத்து அதை டைட்டாக டை பண்ணிவிடுங்க. அண்ட் முடிஞ்சால் ஒரு ஷவர் கேப்பையும் போடுங்க. ஸோ எதுவும் ட்ரிப் ஆகாது, உங்களுக்கு வாட்டரியாக இருக்கிறது. இதை இப்போது 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலேயும் வேண்டாம், கீழேயும் வேண்டாம். 30 நிமிஷம் கழித்து ஷாம்பு வாஷ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ்லேயே உங்கள் முடி ரொம்ப ஸ்ட்ராங்காக, திக்காக, வால்யூமைஸ்டாக, ஆனால் ரொம்ப சாஃப்டாக, பவுன்சியாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் ஃபால்க்கும் ஃப்ரிஸி ஹேருக்கும் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபி ராகுல்.